Hi friends, welcome to my channel. In this video, we will talk about TNPSC Group 4 typist posting. Okay friends, let's go to the video. If you are watching our first time in the video, subscribe to our channel. இப்ப ஃபர்ஸ்ட் பார்த்தாமே எலிஜிபிலிட்டி அப்படினு கொடுத்துருக்கோம். அந்த எலிஜிபிலிட்டி யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படிங்கறத வாங்க பார்க்கலாம். யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படினா தமிழ் சீனியர் முடிச்சு இங்கிலீஷ் ஜூனியர் முடிச்சு வச்சிருந்தாங்கன்னா அவங்க எலிஜிபிள். சேம் டைம் இங்கிலீஷ் சீனியர் முடிச்சு தமிழ் ஜூனியர் முடிச்சிருந்தாங்க அப்படினா அவங்களும் எலிஜிபிள். தமிழ் சீனியரும் இங்கிலீஷ் சீனியரும் வச்சிருந்தாங்கன்னா அவங்களும் எலிஜிபிள். ஸோ ஏதாவது ஒரு சீனியர் ஏதாவது ஒரு ஜூனியர் இருந்தாலே நாம் டைப்பிஸ்ட் போஸ்டிங்க்கு நாம் அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாட் எலிஜிபிலிட்டின்னு கொடுத்துருக்கேன் பாருங்கள். இவங்க யாரெல்லாம் வந்து நாட் எலிஜிபிலிட்டினா எனி ஒன் ஜூனியர், இங்கிலீஷ் ஜூனியர் மட்டும் வச்சுருப்பாங்க, தமிழ் ஜூனியர் மட்டும் வச்சுருப்பாங்க, ஸோ அவங்கெல்லாம் நாட் எலிஜிபிலிட்டி. அதே மாதிரி எனி ஒன் சீனியர், இங்கிலீஷ் சீனியராக இருக்கலாம், தமிழ் சீனியராக இருக்கலாம், ஏதாவது ஒரு சீனியரை மட்டும் முடிச்சுட்டு இன்னொரு சப்ஜெக்டில் எதுவுமே பண்ணாமல் இருப்பாங்க, ஸோ அவங்களும் நாட் எலிஜிபிலிட்டி. ரெண்டுலேயும் ஜூனியர் வச்சுருப்பாங்க, போத் ஜூனியர் அப்படின்னா ரெண்டுலேயுமே ஜூனியர் வச்சுருப்பாங்க, இங்கிலீஷ்லேயும் ஜூனியர் தான் வச்சுருப்பாங்க, தமிழ்லையும் ஜூனியர் தான் வச்சுருப்பாங்க, சீனியர் பண்ணியிருக்க மாட்டாங்க, ஸோ அவங்கெல்லாம் நாட் எலிஜிபிலிட்டி. அதுக்கப்புறம் ப்ரிஃபரன்ஸ் யாருக்கு கொடுப்பாங்க அப்படின்னா தமிழ் சீனியர் இங்கிலீஷ் சீனியருக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ். அதுக்கப்புறம் தமிழ் சீனியர் இங்கிலீஷ் ஜூனியருக்கு செகண்ட் ப்ரிஃபரன்ஸ். இங்கிலீஷ் சீனியர் தமிழ் ஜூனியர் வச்சுருந்தாங்கன்னா அவங்களுக்கு தான் தேர்ட். ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிறது மேக்ஸிமம் எல்லாருமே சீனியர் ஃபஸ்ட்டு கையில் வச்சுக்க பாருங்கள். அப்படி இல்லையா தமிழ் சீனியர் பண்ணிவிட்டு இங்கிலீஷில் ஜூனியர் வச்சுக்கோங்க, இல்லை நான் இங்கிலீஷ் சீனியரே ஃபஸ்ட் நான் முடிச்சிட்டேன் நான் தமிழ் வந்து இப்போ தான் போட்டிருக்கேன் அப்படின்னா தமிழ் ஜூனியர் வச்சுக்கோங்க, நோ ப்ராப்ளம். ஆனால் எப்படி எந்த அடிப்படையில் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் யாருக்கு கொடுப்பாங்க அப்படின்னா போத் சீனியர் வச்சுருக்கவங்களுக்கு தான் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் அப்படிங்கிறது தமிழ் சீனியர் வச்சுருந்து இங்கிலீஷ் ஜூனியர் வச்சுருக்கவங்களுக்கு செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. இங்கிலீஷ் சீனியர் வச்சுருந்து தமிழ் ஜூனியர் வச்சுருக்கவங்களுக்கு தேர்டாக தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ எல்லாருமே மேக்ஸிமம் போத் சீனியர் வச்சுருக்க ட்ரை பண்ணுங்கள், ரெண்டுலேயுமே ஹையர் முடிச்சுருங்க. எதுக்காக ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ டைப்பிஸ்ட் போஸ்ட்டில் ரெண்டு நபரோ மூணு நபரோ இந்த மாதிரி 150 கொஷினுக்கு ஒரே மாதிரி பதிலளித்திருந்தால் போட்டிருக்கேன் பாருங்கள். ஒரே நேரத்தில் 150 கொஷின், அது ரெண்டு பேராக இருந்தாலும் சரி நாலு பேராக இருந்தாலும் சரி எத்தனை பேராக இருந்தாலும் ஒரே நேரத்தில் இருக்காங்க அப்படின்னா அவங்களிலிருந்து நம்ம யாரை செலக்ட் பண்ணுறது அப்படின்ற பட்சத்துக்கு யாருக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னா போத் சீனியர் யார் வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. அதனால் எல்லாருமே ரெண்டுலையுமே சீனியர் முடிச்சிடுங்க. டைப் ரைட்டிங்கில் ஒரு ஜூனியர் முடித்தா போதும் ஒரு சீனியர் முடித்தா போதும்னு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணி இருந்துடாதீங்க. நம்ம டைப் ரைட்டிங்க்கு ப்ரைவேட்டுக்கு வேலைக்கு போனாலும் சரி கவர்மெண்ட்டுக்கு வேலைக்கு போனாலும் சரி கண்டிப்பாக நம்ம ரெண்டுமே சீனியர் வச்சுருக்கும் பட்சத்தில் நமக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் எங்கேயுமே கொடுப்பாங்க. ஸோ டைப் ரைட்டிங் கிளாஸ் போகிறீங்க அப்படின்னா ரெண்டையுமே சீனியர் முடிச்சுட்டு நின்றுக்கோங்க. சீனியர் முடிக்கிறதுக்கு நமக்கு 2 இயர்ஸ் ஆகுது அப்படின்னு யோசிக்க வேணாம். ஜாயின் பண்ணும்போதே இங்கிலீஷ் ஜூனியர் தமிழ் ஜூனியர் ரெண்டையுமே ஜாயின் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு 6 மந்தில் ரெண்டையுமே முடிச்சுடுவீங்க. அதுக்கடுத்து தமிழ் சீனியரையும் இங்கிலீஷ் சீனியரையும் அடுத்த 6 மந்தில் போட்டுக்கலாம். ஸோ 1 இயர்லேயே நம்ம போத் சீனியர் முடிச்சுட்டு வெளில வந்துடலாம். கான்ஃபிடெண்ட்டாக டைப் பண்ணணும் அவ்வளோதான். 2 ஹவர்ஸ் இதுக்காக நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஷார்ட் டைமில் நீங்கள் சீனியர் முடிக்கணும் அப்படின்னா இந்த டைப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.